Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, what course is going to be BSc in Gaming. So, in the course, details, admission procedure, scope, eligibility, job opportunities. So, in the details, we will see what we are going to do. So, if you want to see the video, subscribe to the bell icon and click on the bell icon. எப்பையும் போல நம்ம வாங்க டீடைல்ஸை பார்க்கலாம். த பிஎஸ்சி இன் கேமிங் இது பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் அண்டர் கிராஜுவேட் அனிமேஷன் அண்டு மல்டிமீடியா கோர்ஸ். பிஎஸ்சி கேமிங்கில் என்ன நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆர்ட் டிசைன், ஸ்டடி ஆஃப் கேம் ஜெண்டர்ஸ், அப்புறம் கேம் ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜி. ஸோ ஒரு கேம் எப்படி டிசைன் பண்ணணும், ஸோ அந்த கேமுக்கான ஆர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சிலபஸ் ஆஃப் மாயா, இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி இன் கேமிங்கில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் என்ஜின், அதுக்கப்புறம் கேம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, நெட்ஒர்க் அண்டு கன்கரண்ட் ப்ரோக்ராமிங், ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி இன் கேமிங் இதை பொறுத்த வரைக்கும் மேத்ஸு, ஃபிசிக்ஸ், அல்காரிதம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கிடெக்சர், இதில் நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பிஎஸ்சி இன் கேமிங் இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு கேமோடைய ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேமை எப்படி டிசைன் பண்ணணும், ஸோ ஒரு கேமை வந்துட்டு எந்த லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ்டாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி இன் கேமிங்கில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த பிஎஸ்சி இன் கேமிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th முடிச்சிருக்கணும். 12th பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் அல்காரிதம், அதுக்கப்புறம் ஒரு ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மாதிரி இதில் நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாக இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அட்மிஷனில் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது போக வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். கட்டாயமாக வந்துட்டு அவங்களோட இதில் மேக்ஸு, ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இந்த பிஎஸ்சி இன் கேமிங் அதுக்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்துக்கும்போது மெரிட் பேஸ்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 50-55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதில் அந்த மெரிட் பேஸ்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்காங்க. பிஎஸ்சி இன் கேமிங் ஸோ இந்த கோர்ஸோடைய ஸ்கோப் அப்படின்னு பார்க்கும்போது இதை சொல்லவே வேண்டாம், ஏன்னா இப்போ உள்ள வேர்ல்டு அப்படிங்கிறது ரொம்ப டெக்னாலஜிக்கலாக வந்துட்டு ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டில் கேமிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா டெவலப்டாக என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கேம்ஸ் அதை விளையாடாத எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. சின்ன வயசு பையங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேமிங் அப்படிங்கிறது என்ன செய்தாங்க அப்படின்னா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேம் டிசைன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அல்ட்ரா லெஜெண்ட் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ அந்த கேமில் அதை டிசைன் பண்ணுறதுல உங்களுடைய ஸ்கோப் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இது ஒரு மல்டிமீடியா, அதுக்கப்புறம் அனிமேஷன் அப்படிங்கிறதுனால கேமிங்கை தாண்டி மற்ற வித ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ கேம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மொபைலில் இப்போ பல மடங்களை ஒரு பப்ஜின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஃப்ரீ ஃபயர் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெவலப்டு ஒரு நியூலி இன்வென்டடு ஒரு கேம் ப்ரொஃபஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸ்கோப்பை பற்றி என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா சொல்ல வேண்டாம், அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் அந்த ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2D அனிமேட்டர், 3D அனிமேட்டர், 3D ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டிசைனர், கேரக்டர் அனிமேட்டர், சினிமேட்டிக் கேரக்டர், கண்டென்ட் டெவலப்பர், ஃப்ரீலான்ஸ் கேம் டெவலப்பர், கேம் மாடலர் அண்டு டெக்ஸ்டரிங் ஆர்டிஸ்ட்டு, கேம் டெஸ்டர், இன்டர்ஃபேஸ் ஆர்டிஸ்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டர், விஷுவலைசர்,
ஒரு கேமை டிசைன் பண்ணக்கூடிய இதனால. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமிங் இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு கேம் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம், அந்த கேம் டிசைன் பண்ணணும், இந்த கேம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, இதில் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு டெக்னாலஜிக்கலாக அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி இன் கேமிங் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இது பிஎஸ்சி இன் கேம் அண்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இப்படி நிறைய டைப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கேமிங்கில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், வெறும் ப்ரோ பிளேயராக மட்டும் இல்லாமல் அந்த கேமையே வந்துட்டு டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஐடி படித்த ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு இல்லாமல் இந்த பிஎஸ்சி இன் கேமிங் படித்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் டிசைன் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஎஸ்சி இன் கேமிங் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாம். ஸோ இதில் மாஸ்டர் கோர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமிங்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சி இன் கேமிங், ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஜாப் கிடைக்குமா அப்படின்னா ஜாப் இருக்குது, அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு சில கம்பெனிஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன் கேமிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதை எடுத்து முடிச்சிருந்தால் அப்படின்னா ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கிது. சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கேமில் நாலேஜ் இருந்து உங்களுடைய டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கான சேலரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. பேசிக் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்து. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சி இன் கேமிங் இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ வேறு ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.